நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். மைத்ரேய முகூர்த்தம். நிறைய பேர் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம், என்னால் கடனை அடைக்க முடியல, எவ்வளோதான் நான் சம்பாதிச்சா கூட வட்டியவே கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறீங்க. நிறைய பேர் நிறைய மக்களோட நிலையும் இதுதான். இன்றைக்கி இந்த கொரோனாவுக்கு அப்புறம், அதாவது கிபி கிமு அப்படிங்கிற மாதிரி கொரோனாவுக்கு முன் கொரோனாவிற்கு பின் அப்படின்னு ரெண்டு காலங்களை நம்ம எடுத்துக்கும்போது, கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட வாழ்க்கை தரமும் நம்மளோட பொருளாதாரமும் இன்றைக்கி வந்து தலைகீழாக இன்றைக்கி மாறி இருக்குது. அதுவும் மிடில் கிளாஸுக்கு கீழே உள்ள மக்களோட நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன டெக்னிக்ஸு, சின்ன சின்ன பிரபஞ்ச விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக எல்லாராலையுமே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளிவர முடியும், நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க முடியும். இந்த கடனை நீங்கள் முழுவதுமாக அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நாள் வந்து இந்த மாதத்தில் வருது. அதாவது 24ஆம் தேதி, இந்த செப்டம்பர் 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இரவு 7:14 9:02 வரைக்கும், அதாவது 7:30 9 மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த டைமில் இந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஏற்கனவே இதை தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட ஏன் எதற்கு இதை நம்ம செய்கிறோங்க அதோ புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நிச்சயமாக உங்களோட இந்த நீங்கள் பண்ணக்கூடிய இந்த செயல் வந்து உங்களோட கடனை முழுமையாக அடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு கடன் நிறைய இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு முந்தான் இப்போ இன்றைக்கி இப்போதே உங்களுக்கு எப்போ இந்த ப்ரோக்ராமை பார்க்குறீங்களோ அப்போவே இதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். எந்தெந்த பேங்க்கில் உங்களோட கடன் இருக்குது, எவ்வளோ இருக்குது, வெளிநபர் கடன் யார் யார் பேர், யார் பேரை போட்டு அவங்ககிட்ட யாருக்கிட்டலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு எல்லோ கலர் பேப்பர், இப்போ ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா ரெண்டு எல்லோ கலர் பேப்பர் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இந்த நான் சொன்ன இந்த டைமில் 24ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 7:30 9 மணிக்குள்ளே இந்த பேப்பரில் யாருக்கு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐசிஐசிஐ பேங்க்கில் உங்களுக்கு ₹1 கோடி கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனில் ஒரு தொகையை அந்த பேரை போட்டு அந்த பேங்க்கோட பேர் அந்த அக்கௌண்ட் நம்பரை எழுதிக்கணும். எழுதிட்டு அந்த பேங்க்குக்கு நீங்கள் எவ்வளோ கடன் இருக்கிறதையும் எழுதிட்டு அந்த கடனில் எவ்வளோ நீங்கள் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் எடுத்து வைக்க போகிறீங்கிறதான் இங்கே கணக்கு. அப்போ அந்த பேங்க்கோட பேரையும் எழுதிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரையும் எழுதிட்டு அந்த பேப்பருக்குள்ளே எடுத்துலாம் ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த டைமில் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் ரெட் கலரில் நீங்கள் அடைக்க வேண்டிய பணம், நீங்கள் என்ன பணம் அதில் எடுத்து வைக்க போகிறீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 2000 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னா இன்று இந்த கடனின் அசலில் 2000 ரூபாய் செலுத்திவிட்டேன் அப்படிங்கிறத எழுதிட்டு அந்த 2000 ரூபாயை அதுக்குள்ளே வச்சு மடித்து உங்களோட பீரோவில் பத்திரமாக வச்சுருங்க. குறிப்பாக இது ஒரு எல்லோ கலர் பை மாதிரி, முன்னாடி மஞ்சள் பையை பற்றி நிறையா நான் வீடியோ கொடுத்துருக்கேன், ஒரு மஞ்சள் பையில் சுற்றி வைங்க. அது துணி பையாக இருக்கணும், பிளாஸ்டிக் பையெல்லாம் இருக்கக்கூடாது, சுற்றி வைங்க. அதுபோல் அடுத்தது ஒரு பேங்க்கில் இல்லை அடுத்தது ஒரு வெளிநபர் கடனாக இருந்தாலும் யாருக்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ அவங்களோட பேர், எந்த டேட்டில் வாங்கினீங்க, இன்றைக்கி எவ்வளோ அசலில் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறதான் முக்கியம். இது மாதிரி இந்த டைமில் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கவர் போட்டு ஒரு எல்லோ கலர் பேக்கில் போட்டு பத்திரமாக வைங்க. அடுத்த மாதம் ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி நம்மளோட சேனலில் நான் சொல்கிறேன். அந்த டைமில் இது போல் எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா இரவு நேரமாக இருக்கிறதுனால அந்த அக்கௌண்ட்டில் போய் நம்மளால் அந்த நேரத்தில் பணம் போட முடியாது. இல்லை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கில் போடலாம், தப்பு கிடையாது. அதை விட இது சிறப்பு, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு வாங்க. எந்த பேங்க்கு எந்த அதாவது நீங்கள் எந்த தனிநபர் கடன் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னால அது உங்களுக்கு யார்ட்டாவது பக்கத்தில் உங்களோட உறவுகள்கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாருக்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ அவங்களோட பேர் அவங்கக்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அதில் இன்றைக்கி எவ்வளோ அடைக்க போகிறீங்கிறத 100 ரூபாய் கூட எடுத்து வைக்கலாம், தப்பு கிடையாது. எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு மாதமும் மைத்ரேய முகூர்த்தத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற இந்த காசு நிச்சயமாக உங்கள் கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்பை பிரபஞ்சம் உறுதியாக நிச்சயமாக உருவாக்கி தரும். அந்த சூழ்நிலைகளை கடனை அடைக்க
இருக்கக்கூடிய சூழ்நிலையை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி தரும். நம்பிக்கையோட இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. 24ஆம் தேதி இரவு 7:30 9 மணிக்குள்ளே இந்த விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. முன்கூட்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. விழிப்புணர்வோடு இருங்க. கடன் அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருங்க. கடனில்லா வாழ்க்கை சிறப்பு தரும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய 12 தலைகளை உடைய இலங்கை வேந்தனே கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினா அப்படிங்கிறது நம்மளாம் என்ன? அதனால் வந்து முயற்சி பண்ணி கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் மூலமாக ஃபாலோ பண்ணி எங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சரத்குமார்.